வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாக்கர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த எக்ஸசைஸ் வந்து எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு உதவ போகிறதுன்னு பார்த்தோம் பார்க்க போறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து கோல்கொண்டா கோட்டை. இது தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபோர்ட். ஃபோர்ட்டை பொறுத்த அளவுக்கு நிறைய கடுமையான உழைப்புகளும், வரலாற்றில் இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு உழைப்பாளர்களுடைய அந்த ஆரோக்கியமும் சரி, ஆதிகால மனிதர்கள் வந்து ஏன் இவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க, நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கலாம். பர்டிகுலராக இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா, கட்டணத்தை பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அகதியில் வச்சு கட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஹைட்டு வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, வெயிட் அதே போல் 80 கிலோவுக்கு மேலே தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆரோக்கியம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உழைப்பு, கடுமையான உழைப்பு. உடல் உழைக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் வந்து வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படும் சொல்லுவாங்க. அதுதான் நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டபாலிசம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மெட்டபாலிசம் வந்து ரொம்பவே அவசியம்னு சொல்லலாம். அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோம்னாலே கண்டிப்பா எக்ஸசைஸா இருக்கலாம், இல்ல எந்த விதமான ஒரு வேலைகளா இருக்கலாம். உடல் உழைப்பு ஏற்படும் பொழுது உடல்ல வந்து மெட்டபாலிசம் வந்து ரொம்ப நல்லாவே நடக்கும் சொல்லலாம். இப்படி மெட்டபாலிசம் நடந்தா என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல் விஷயமா, நம்மளுடைய எடை வந்து குறையும். உடலுடைய எடை வந்து குறையறதுக்கு மிக முக்கியமான காரணமா இதை பார்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா, உடல் எடையை பொறுத்த அளவுக்கு நீங்க ஒபிசிட்டி குறைஞ்சாலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து நம்ம குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல தினசரி நீங்க செய்யக்கூடிய எக்ஸசைஸ்னால உங்களுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படுறதுக்கான பல்வேறு விதமான வழிகள் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிபி கம்மியாகும். அதே போல Type 2 diabetics சொல்லக்கூடிய, உடல்ல என்னதான் இன்சுலின் செக்ரீட் ஆனாலும் அது உடலால் எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம Type 2 diabetics சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த டயபெட்டிக்கை வந்து நீங்க உடல் உழைக்கும் பொழுது, உடல் வேலை செய்யும் பொழுது, எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் மாத்திரைகள் இல்லாமலே குறைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்துனே சொல்லலாம். அதே போல் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து குறைக்கிறதுக்கு இந்த உடல் உழைப்பு ரொம்பவே முக்கியம். கொலஸ்ட்ரால் உங்களுக்கு வந்து குறையணும் அப்படின்னு சொன்னாலே உடல் உழைப்பு மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 45 நிமிடமாவது நம்ம நடந்தோம்னா நம்ம கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிசீஸை வந்து தவிர்க்கலாம். உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த உடல் உழைப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டீப் ஸ்லீப், உங்களுக்கு தூக்கம் அதிகமாக வர வேண்டும். நம்மளோட போன்ஸு, நம்மளுடைய மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கான, ஆஸ்டியோஃபோரோசிஸ்னு சொல்லக்கூடிய எலும்பு மற்றும் மசில் சம்பந்தமான வியாதிகள்லேருந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு கூட இந்த உடல் ஆரோக்கியமான உழைப்பும் சரி, எக்ஸசைஸும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்ம சொல்லலாம். இந்த கோட்டையோட பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது இதில் நிறைய விதமான குதிரைகளையும் சரி யானைகளையும் வச்சு கட்டியிருக்கலாம். ஆனால் கூட பார்த்தீங்கன்னா, என்ன தான் இந்த மாதிரியான மெஷினரி இல்லாத உலகத்தில் மனிதர்கள் வந்து அவங்களோட முழு முயற்சியால், அவங்களோட சக்தியால் அதை வந்து பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது. அதற்காக தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அரேபியன் நாட்டிலிருந்து நம்மளோட ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அகதிகளை கொண்டு வந்து இந்த கோட்டையை கட்டணுதான் சொல்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாறையை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4 அடி இருக்கும். இதை ஒரு மனிதனால் தூக்கி வைக்க முடியும்னா ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய எஃபோர்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளால் செய்யக்கூடிய வேலை பலுவான, அதை நம்ம மெஷர் பண்ணக்கூடிய விஷயம் தான் எஃபோர்ட் டாலரன்ஸ் சொல்லுவோம். இதை நம்ம மெடிசன் கூட சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனால் எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுன்றதை தான் நம்ம மெடிசன் சொல்கிறோம். ஒரு சாதாரண மனிதனால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இந்த கோட்டை இருக்குது. எதனால தான் அப்படின்னு நம்ம பேசணும்னா, உடல் ஆரோக்கியம்ன்றது உடற்பயிற்சினால் மட்டுமல்ல உடல் உழைப்பாலே அமைதினே சொல்லலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அதிகமாக நடக்கிறதுனால உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்ன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அதே போல் பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியமான எக்ஸசைஸ் செய்யும்பொழுது கேன்சர் போல் பல்வேறு பிரச்சனைகளும் தவிர்க்கலாம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ கடை 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 லிஸ்ட்டை பார்த்துடலாம். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் சரி, உடல் உழைப்பும் சரி, உடல் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, உடற்பயிற்சி ஆகட்டும் அல்லது உடல் உழைப்பாக இருக்கட்டும், எந்தெந்த விதத்தில் நமக்கு உதவ போகிற லிஸ்ட்டை பார்த்துடலாம். முதல் விஷயமா, உடல் உழைப்பு அதிகமாகும் போது மெட்டபாலிசம் அதிகமாக நடக்குன்னு சொன்னால், மெட்டபாலிசம் அதிகமாக நடக்கும் போது உடலில் ஹார்மோன்ஸும் என்சைம்ஸும் சீராக இருக்கும், அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் முதல் விஷயமா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும்னு சொன்னேன். மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு, பர்டிகுலராக Type 2 diabetic வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
நான்காவது விஷயமா பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகும், கொலஸ்ட்ரால் கம்மியானா ஹார்ட் டிசீஸ்லேருந்து நம்ம தற்காத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும்போது உடம்பு ஸ்லிம்மாக இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுடைய போன்ஸும் மசில்ஸும் சரி ஸ்ட்ராங்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பெரிய வியாதிகளாக இருக்கக்கூடிய இந்த கேன்சர் மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான இருக்கக்கூடிய வியாதிகள்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த உடல் உழைப்பு வந்து ரொம்பவே அவசியம்ன்றதை தான் பார்க்கலாம். நடுவில் மைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் நம்மளால் ரெக்கார்டிங் வந்து முழுமையாக அங்கே கோட்டையில் கண்டினியூ பண்ண முடியல. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர், நன்றி, வணக்கம்.